ஹலோ ஃபேன்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றினா, அதாவது கூகுள் வந்து அவங்களோட புதுசு புதுசாக வந்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தில் வந்து இப்போ நமக்கு புதுசாக வந்து ரெண்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க க்ரோமில். அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணும். சில பத்து வந்து எனேபிள் ஆயிருக்காது. ஸோ எப்படி எனேபிள் பண்ணுறது, அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸில் என்னது, அதாவது நீங்கள் தம்ப்ளைன் மாற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு மொபைல் வந்து பக்கத்தில் வச்சிருக்கேன். நான் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ண வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போய் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட் பண்ணிட்டு வந்து கூகுள் க்ரோமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து நீங்கள் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து நான் சொல்கிறேன், அதாவது அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதாவது சிம்பிள் கோடு தான் இருக்கும். நீங்கள் அதை கீழே ஷோ பண்ணுறேன், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது க்ரோம், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் டபுள் ஸ்லாஷ் நீங்கள் போட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் அதை நீங்கள் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணாத வந்து சில விஷயங்கள் கூட வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ண வந்து நம்ம செட்டிங்ஸில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ளாகில், அதாவது பின்னர் இருக்கிறதுல வந்து தான் நம்ம யூஸ் பண்ணி, அதாவது பேக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போட பேக்கன் இருக்கிறதா இந்த ஒர்க் அவுட் ப்ராசஸ் இதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணலாம். சில செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணலாம், சில செட்டிங்ஸை வந்து டிசேபிள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன எனேபிள் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணும் மேலே சர்ச் ஃப்ளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் என்ன டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சேஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் கொடுத்து, அதாவது நீங்கள் ப்ரௌசிங் சேஃப் ப்ரௌசிங் என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் ஆன் ஆண்ட்ராய்ட், இந்த ஆப்ஷன் தான் நம்ம எனேபிள் பண்ணும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அங்கே எனேபிள் இருக்குது. ஸோ எனேபிள் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா வந்து இதை கிளிக் பண்ணி வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி செக்ஷன், ஸோ அதில் வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி, நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எனேபிள் பண்ணணும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணவொன்னே வந்து ரீலான்ச் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணவொடனே ரீலான்ச் கேட்கும், பட் கொடுக்க வேணாம். அதை வந்து ரெண்டு தடவை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதை வந்து எனேபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரீலான்ச் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ரீலான்ச் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாப்அப் ஆகி வந்து ரீடைரக்ட் ஆகி ஓப்பன் ஆகும், ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆப் ஓப்பன் ஆனவன வந்து அந்த பேஜில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நியூ டேப் வந்து நீ ஓப்பன் பண்ணி நீட்டாக இருக்கும், அதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மேலே மூணு டாட் கிளிக் பண்ணிங்கனா வந்து இங்கே செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போங்க. அந்த ஆப்ஷனில் போனவொடனே கீழே வந்து ஷோ பார்த்துருப்பீங்க, அட்ரஸ் அண்ட் மோர். அது கீழே வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைவசி அண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. தமிழில் பார்த்த மாதிரி அதே ஆப்ஷன் தான், அதாவது ப்ரைவசி. இப்போ வந்து நம்ம எனேபிள் பண்ணதில் வந்து ப்ரைவசி ப்ளஸ் செக்யூரிட்டி அடிஷனலாக வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து ஆப்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட், அது கீழே வந்து சேஃப் ப்ரௌசிங், அதுதான் நம்ம புதுசாக வந்து எனேபிள் பண்ண அந்த ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி வந்து இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதாவது டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் பார்த்துருவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், அதாவது டிடெக்ட்ஸ் அண்ட் வார்ம்ஸ் யூ ஆர் அபவுட் அ டேஞ்சரஸ் இவன்ஸ் வென் தே ஹேப்பன், அதாவது ஏதாவது டேஞ்சரஸாக வந்து ஆச்சுன்னா டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் வார்னிங் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஆரில் வந்து செக் பண்ணும், அன்சேஃப் அதாவது சைட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி போகிறீங்க, அதாவது என்டர் பண்ணும்போது சில யூஆர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும், இட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீடெயில்ஸில் என்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்டு என்டர் பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அதாவது டீடெயில்ஸ் அன்வான்ட் டீடெயில்ஸில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதாவது உங்கள் பேங்க் ரிலேட்டடான டீடெயில்ஸ் ஆகட்டும், உங்கள் பாஸ்வேர்ட் ஆகட்டும், மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணணும் சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த யூஆர் டைப் பண்ணும்போதே வந்து அது என்ன ஆபத்தா அல்லது சேஃப் யூஆர்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கீழே வந்து இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அண்ட் வெப், அதை நீங்கள் எனேபிள் பண்ணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது வான்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ பாஸ்வேர்ட் எக்ஸ்போசர் டேட்டா பிரிச், அதாவது இது வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம சைன் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து எனபிள் ஆகும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் சைன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட் டேட்டா பிரிச் பண்ணுறதுக்காகவும் இந்த சேஃப் ப்ரௌசிங் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இல்லை, நம்ம முன்ன பேக்கில் போய் வந்து என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து ப்ரெடிக்ஷன் வான்ஸ் யூ அபவுட் அ ஜான்ட்ரஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் பிஃபோர் தே ஹேப்பன், அதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீப் சேஃப் கீப் யூ சேஃப் அ க்ரோம் அண்ட் மேபி யூஸ் இம்ப்ரூவ் யுவர் செக்யூரிட்டி அண்ட் கூகுள் ஆப்ஸ் வந்து யுவர் சைன்டு, அதாவது அதே மாதிரி சொன்ன மாதிரி கூகுள் ஆப்ஸ் சைன் இருக்கும்போது வந்து க்ரோம் வந்து சேஃபாக வச்சிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ் செக்யூரிட்டி எவ்ரி ஒன் டு வெப், அதாவது வெப்சைட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறக்கும்போது வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வான்ஸ் யூ பாஸ்வேர்ட் எக்ஸ்போஸ் டேட்டா பிரிச், அதாவது பாஸ்வேர்ட் ஏதாவது பிரீச் ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து வார்னிங் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சென்ட் யூஆர்ஸ் டு சேஃப் ப்ரௌசிங் டெக் த ஆல்சோ சென்ட் இமேல் ஸ்மால் சாம்பிள் ஆஃப் பேஜஸ் டவுன்லோட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி அண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டு ஹெல்ப் டிஸ்கவர் நியூ த்ரெட்ஸ்
டெம்பரவரி லிங்க்ஸ் தட் இஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் வென் யூஆர் சைன்ட் இன் த ப்ரொடக்ட் யுவர் அக்சஸ் கூகுள் ஆப்ஸ் எல்லாமே கூகுள் ஆப்ஸ்லும் யூஆர்எல் எல்லாமே சேஃப் ப்ரௌசிங் வந்து நம்ம என்கேச்சர் ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் இந்த ஆப்ஷனோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாஸ் அதாவது நம்ம ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணும். இதில் வந்து சேஃப் ப்ரௌசிங் மூலமாக வந்து என்கேச்சர் ப்ரௌசிங் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, நமக்கு வேண்டாம் எனக்கு எந்த ப்ரொடக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நோ ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், அதை வந்து நாட் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து எது கொடுக்கலாம், அதாவது என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் தான் இஸ் மேபி வந்து மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து உள்ள ப்ரைவசி ப்ரொடக்ஷன் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை எனேபிள் பண்ணுற மூலமாக வந்து உங்களோட ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வந்து உங்களோட வெப்சைட்டோ அல்லது அல்லது உங்களோட நீங்கள் வெப்சைட்ல ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்களோ சர்ச் பண்ணுறீங்களோ அல்லது சென்ட் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எல் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து யூஸ் பண்ணி வந்து சேஃபாக வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். கூகுள் வந்து நமக்கு வந்து அப்பப்போ அந்த மாதிரி வந்து சேஃப்டி தரப்புல வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த அப்டேட் நம்ம எனேபிள் பண்ணி வந்து நம்மளோட ப்ரௌசிங் ஆகட்டும் ப்ரைவசி ஆகட்டும் செக்யூரிட்டி ஆகும் எதை வேணால் சொல்லலாம். ஸோ ப்ரௌசிங்கில் இருக்க அதாவது ப்ரௌசிங்கில் யூஸ் பண்ண நம்ம ப்ரைவேட்டி செக்யூரிட்டி வந்து இது வந்து ரொம்பவே நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், என்ஹான்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்களும் எனேபிள் பண்ணி உங்களோட ப்ரொடக்ட் அதாவது வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத அன்வான்ட் டிடெக்ஸில் இருந்தோ அன்வான்ஸ் த்ரெட்ஸில் இருந்தோ நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும்னா இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எப்படி எனேபிள் பண்ணிட்டு பார்ப்போம், எப்படி எனேபிள் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்த்துருப்போம், என்ன டீடெயில்ஸ்க்கு சொல்லியிருப்போம். ஸோ இதில் தான் டவுட்ஸ் வந்து வந்து கீழே இருக்க காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கீழே இருக்க காமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ இதுவரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் நாளையோடு உங்களை சந்திக்கிறேன்.